பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 9, இறை வார்த்தை 36. யோப்பா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்கா என்றும் அழைக்கப்பட்டார். தொர்கா என்பதற்கு பெண்மான் என்பது பொருள். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமாக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொர்கா என்கின்ற ஒரு வயசான பெண்ணிடம் என்ன இருந்தது தெரியுமா? ஒரு ஊசியும் நூலும் கையில் இருந்தது. ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கின்றார், என் மகனே மகளே, அதிகாலையில் நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய். இரவு முழுவதும் உம்மை கண் விழித்து நான் பாதுகாத்து இருக்கின்றேன். சங்கீதம் 121:4 சொன்னதுபடி, இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்கின்ற வார்த்தையின்படி நான் உன்னை கண் விழித்து பாதுகாத்து இருக்கின்றேன். அதிகாலையில் நீ எனக்கு என்ன தரப்போகின்றாய், எதை கொண்டு வந்து இருக்கின்றாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடம் கேட்கின்றார். பாருங்கள், இந்த தொர்கா என்கின்ற பெண்ணினுடைய பெயரின் அர்த்தம் பெண்மான் என்று கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இவர் என்ன செய்து கொண்டு இருந்தார் தெரியுமா? நற்செயல்கள் செய்து கொண்டு இருந்தாராம். இரக்க செயல்களுள் தாண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக அங்கு இருந்த மக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போய் விடுகின்றார். அப்பொழுது அவரை சுற்றிலும் அவரோடு பணி செய்த பெண் ஊழியர்கள் இருந்து அழுது ஒப்பாரி வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அந்த இடத்திலே புனித பேதுரு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு பேதுருவை உடனடியாக அவரை காணும்படியாக அழைத்து வருகிறார்கள். அந்த இடத்திலே பேதுரு வந்து அந்த சகோதரருடைய உடலை பார்க்கின்றார். அவர் இறந்து போயிருக்கின்றார். உடனடியாக பேதுரு அந்த சகோதரியை பார்த்து, தபிதா எழுந்திடு என்று சொல்லி அவரை எழுப்பி விடுகின்றார். அவரும் உயிரோடு அந்த இடத்தில் எழுந்து இருக்கின்றார்கள். அதன் பிறகு அந்த செய்தி அந்த நாடு முழுவதும் பரவியது என்று ஆண்டவருடைய வார்த்தை தொடர்ந்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் தேவைப்பட வேண்டுமே என்றால், விசுவாசம் அதிகப்பட வேண்டுமே என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எவ்வாறு பேதுரு இறந்து போன அந்த தொற்காலினுடைய உடலுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டும் தந்தையை கூப்பிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் அவருக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்தாரோ, அதே ஆண்டவர் தானே தன்னுடைய உயிரை கொடுத்து உங்களுடைய பாவங்களுக்காகவும் வேதனைகளுக்காகவும் மரித்து அவர் இன்றும் தந்தையுடைய வலப்புறத்தில் அமர்ந்து நமக்காக பேசிக் கொண்டு இருக்கின்றாரே, நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு சிறிய பொருளை ஆண்டவருக்கு காணிக்கையால் கொடுக்கலாம். குழந்தை இயேசுவுக்கு ஒரு துணியை தச்சி ஒரு டிரெஸ் ஆக நீங்கள் கொடுக்கலாம். மாதாவுக்கு ஒரு மாலை வாங்கி கொடுக்கலாம். ஒரு காணிக்கை பொருளை கொடுக்கலாம். திண்ணமாய் ஆண்டவர் அதை நினைவில் கொள்வார். எனவே ஜாதி மதம் பாகுபாடு இல்லாதபடி எல்லோரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தொடுவார். அவர்தான் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார், என் மகனே மகளே, இந்த நாளில் உன்னிடம் என்ன இருக்கின்றது? அந்த ஒரு விதவையிடம் ஒரு குடம் என்ன இருந்தது என்று 2 Kings 4:3 வாசிக்கின்றோம். பாருங்கள், விடுதலை பயணம் 4:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த நாளிலே மோசேயினுடைய கைகளில் ஒரு கோல் இருந்தது, அதை கடவுளுக்காக கொடுத்தார். அதே போல் பாருங்கள், சிம்சோனுடைய கைகளிலே ஒரு எலும்பு, ஒரு தாடை, கழுதையின் தாடை எலும்பு இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். நியாயாதிபதிகள் என்று சொல்லப்படுகின்ற நீதி தலைவர்களுடைய புத்தகம் 15:15 நாம் வாசிக்கலாம். 1 Samuel 17:40 எடுத்து வாசியுங்கள். தாவீதிடம் 5 கூழாங்கல்லும் ஒரு அழகான ஒரு கவலும் இருந்தது, அதை ஆண்டவருக்கு கொடுத்தார். 1 Kings 17:12 சொல்லப்பட்டு இருக்கின்றது. சாரிபாத்
குந்தவையிடம் கொஞ்சம் மாவும் எண்ணெயும் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. சக்கேரியா 4:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது. செருபாபேலின் கையில் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவதற்கு தூக்கு நூலும் குண்டும் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போல் மார்க் நற்செய்தி 14:4 வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் பூசுவதற்கு மரியாளுடைய கைகளில் நறுமண தைலம் இருந்தது, அதை ஆண்டவருக்கு கொடுத்தார். அதே போல் ஏழை விதவை அந்த வயதான பெண்ணிடம் காணிக்கை போடுவதற்கு செப்பு காசுகள் 2 இருந்தன, எல்லாவற்றையும் கொடுத்தார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்றார், உங்களை பார்த்துக் கொண்டு இருக்கின்றார். உங்கள் தேவைகளை மட்டுமே நீங்கள் ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவருக்கு நீங்கள் எது செய்ய போகிறீர்கள்? 10 எல்லாம் ஆண்டவர் கேட்கவில்லை. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அதிகரிக்கும்படியாக கேட்டு இருக்கக்கூடிய அந்த கடுகழகு விசுவாசத்தை ஆண்டவரிடம் கொடுங்கள். அவர் மலைகளை பெயர்க்கக்கூடிய அளவுக்கு பலத்தை உங்களுக்கு தருவார். ஆண்டவர் உங்களுடைய திறமையை பார்த்து அல்ல, உங்களுடைய அழகை பார்த்து அல்ல, உங்களுடைய படிப்பை பார்த்து அல்ல, உங்களுடைய பொண்ணையும் பொருளையும் பார்த்து அல்ல, ஒரு சாதாரண ஒரு மனிதராக என்னிடம் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி முழுவதுமாய் உங்களை அவரிடம் அர்ப்பணியுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் செய்வார். எனவே தொற்காலிடம் இருந்த ஊசியும் நூலும் எவ்வாறு அந்த அங்கிகளை தைத்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுப்பதற்கு உதவிற்றோம், அதே போல் உங்களிடம் இருப்பதை கொடுங்கள். ஆண்டவர் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் அளந்தும் உங்களுடைய மடியில் போடுவார். இதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த நாளை ஆரம்பிப்போம். அதற்கு முன்பாக நற்கரை நாதர் நமக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். அதற்காக சிறிது நேரம் இப்பொழுது அவரிடமே மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர். எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றீர். எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவரே அனைத்து பாவ பழக்க வழக்கங்களையும் எங்களுடைய நற்செயலின் வழியாக சுட்டெரித்து விடுகின்றீர். தகப்பனே, அந்த நாளிலே தொற்காலிடம் ஒரு ஊசியும் நூலும் இருந்தது, அதை கொண்டு உமது சீடர்களுக்கு அங்கேயும் ஆண்டவரே உமது பணியை செய்கிறவர்களுக்கு உடையும் தைத்து கொடுத்தாரே. அதன் மூலம் அவருடைய இரக்க குணத்தையும் நற்செயலையும் கண்டும் நீர் பெரிய காரியங்களை செய்தீரே. அதே போல் தகப்பனே, எங்களிடம் இருப்பதை உம்மிடம் தருகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்தது எல்லாவற்றையும் திரும்ப உமது கரத்தில் தருகின்றோம். குறிப்பாக எங்களுடைய ஆத்துமாவை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமா கரைபடாதபடி பரிசுத்தத்தோடு இருக்க, பரிசுத்த தன்மையோடு இருக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த இடத்தில் தவறி போய் இருக்கிறோமோ, எந்த இடத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுத்து இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையில் பாவத்திற்கு பின்னால் சென்று பாவத்தை நாங்கள் சொந்தமாக்கிக் கொண்டு இருக்கிறோமோ, சாத்தானுடைய வழியில் விழுந்து இருக்கிறோமோ, ஆண்டவரே, அவை எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். கல்வாரி சிலுவை நோக்கி வந்து இருக்கின்றோம். உமது கல்வாரி சிலுவையில் இருந்து சிந்திய அந்த ரத்தத்தை கொண்டு எங்களை இந்த நேரத்திலே தூய்மைப்படுத்தி எங்களை அபிஷேகித்து உமது வல்லமையினால் நிரப்பிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை தியானிக்கவும் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கவும் நல்லதொரு பாவ அறிக்கையிட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழவும் நீர் எங்களை தயாரிக்க வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே நீர் எங்களுடைய குரலை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய குரலை கேட்டு எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இருப்பதை கொடுப்போம், இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டதை இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனநிலையை கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த நேரத்திலே கல்வாரின் ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.